இது வந்து ஆன்லைன்ல வாங்குனா என்ன ரேட் வரும் இது நீங்க ஆன்லைன்ல வாங்க போறீங்கன்னா இதோட ரேட் வந்து 8000 வரும் ஆமா நாங்க வந்து only just வந்து 3000 க்கு மட்டும் நாங்க செல்ஸ் 3000 கொடுத்துருவீங்க 3000 கொடுப்போம் புது பீஸ் தான் நியூ பீஸ் பாக்ஸ் பேக்கிங்கோட ஆமா வெளிய ஆப்பிள் வந்து 1 லட்சம் இருக்குனாக நாங்க just 50000ல கொடுப்போம் 50000 50000 கொடுப்போம் 50000 கொடுப்போம் 45ல இருக்கு 40ல இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கறோம்னு பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல மவுண்ட் ரோட்ல ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அண்ணன் கடையில தான் இருக்கோம் கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளேசிங் ப்ரொஜெக்டர் அப்படின்னு ஒரு கடை இந்த கடையில் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் வந்து இல்லாத ப்ரொஜெக்டரே இல்லை இது வந்து மவுண்ட் ரோடு பகுதியில் மெயினில் ரிச்சி ஷீட் மெயின் பகுதியில் சிவபிரகாச ஷீட்டில் இருக்கு எங்களுக்கு சூப்பர் பிளேசிங் கடை பேர் சூப்பர் பிளேசிங் சூப்பர் பிளேசிங் ஆமாம் எங்களுக்கு வந்து 4 பிரான்ச் இருக்கு நாங்கள் வந்து மெயினில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மெயினாக எல்லாமே பண்ணுறோம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கு நியூ இருக்கு ஓல்டும் இருக்கு ப்ரொஜெக்டில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இருக்கு அதாவது இப்போ நம்ம ஆன்லைன் ரேட்டை விட நம்ம கடைக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்கும் ஆமாம் எங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச ரேட்டு ஆன்லைனில் நீங்கள் வாங்க போனீங்கன்னாக்கா அதோட நேம் ரேட்டு வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு 80-85000 உள்ளது நாங்கள் வெறும் 15ல கொடுத்துருவோம் ஆமாம் அதே இது சேம் டிட்டோ செகண்ட் பீஸ் அதே நீங்கள் நியூ பீஸ் எடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு 45 அந்த ரேஞ்சில் கொடுத்துருவோம் எப்படி இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ஆன்லைன் ரேட்டை கம்மியாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் கடையில் வாங்குற ப்ரொஜெக்ட் வந்து புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் வேல்யூவாக இருக்கும்ன்றாரு அதாவது புது பீஸே எடுத்தீங்க அப்படின்னாலும் ஆன்லைன் ரேட்டை விட கம்மி பாதிக்கு கம்மி ரேட்டில் நான் தரேன்றாரு வாங்க இந்த வீடியோவில் வந்து அண்ணன் எந்தெந்த மாதிரி ப்ரொஜெக்டில் காட்டுறாரு அது வந்து எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்கிறாரு நமக்கு அப்படின்றத பார்ப்போம் ஆனால் இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர்ல இருந்து நாங்க மொத்தமா இறக்கி ஸ்கிராப் மூலமா அதனால நமக்கு வந்து ரேட் கிடைக்கும் இது வந்து செகண்ட் பீஸ் இது இது வந்து நாங்கள் வந்து 6000 தரோம் 6000 ஆமாம் இதோடைய ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 60க்கு மேலே வரும் 60 ஆமாம் ஆன்லைன் 60000 ரூபாய்க்கு மேலே வரும் வெப்சைட் இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் எல்லாமே போட்டுக்கலாம் லேப்டாப் அட்டாச்சு இதில் நீங்கள் இதில் வந்து ஏவி இருக்குது கேபிள் இருக்குது 2 pin இருக்கு அதே மாதிரி லேப்டாப் கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து பென் டிரைவர் மற்ற எது எக்ஸாம் பண்ணாக்கா இதுல வராது பிராண்டட்ல சைனா மெட்டல தான் வரும் நீங்க இதுக்கு தேவைனாக்கா 4K பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கணும் இது நாங்க தனியா வச்சிருக்கோம் இது 1500 ஆமா இதுல வந்து நீங்க கனெக்ட் பண்ணினீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் இது ஏவி இது பென் டிரைவர் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க வந்து மொபைல் கனெக்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து எச்டிமி கனெக்ட் பண்ணிக்கலாம் எச்டிமி ஏற்கனவே இருக்கு இருந்தாலும் தேவைக்கு நீங்க வந்து இந்த இதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் மற்ற ஏ டு சி இந்த மாதிரி சிம் வாங்கணும் வாங்கினதா மட்டும்தான் இந்த இது தேவை 4K பாக்ஸ் இதே நீங்க சைனால வாங்கினீங்கன்னா அது அதுலயே வந்துடும் இன்புல்டா வந்துடும் ஆனா அது அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது ஆமா இந்த மாதிரி பிராண்டட்ல வர கிளியன்ஸ் மாதிரி அதுல வர ஆமா இது வந்து ஆன்லைன் வாங்கினா 60000 ரூபாய் வரும் நீங்க வந்து வெறும் 6000 நாங்கள் 6000 ரூபாய் கொடுத்துருவோம் இதே பணம் சொல்லி கேட்டீங்கன்னாக்கா 75-80 வரும் உங்களுக்கு புதுசு ஆமாம் நாங்கள் வெறும் வந்து 14000 கொடுத்துருவோம் 14000 ரூபாய்க்கு வெறும் 14 நியூ பீஸ் இது நாங்கள் வந்து ஸ்கிராப் எடுக்கிறனால இதில் எடுக்கிறீங்க ஓகே அதில் ஒப்போட்டோமா இருக்கு ஒப்போட்டோமா ஓகே இது எடுத்தீங்கன்னாக்கா இதோட ரேட்டு வந்து 15 வரும் உங்களுக்கு நாங்கள் வெறும் 45000 தரோம் அதாவது 150000 50000 மதிப்புள்ள வெறும் 45000 தந்தோம் நியூ பீஸ் இது கம்பெனியா இது வந்து பிராண்டட் பிராண்டட் தான் ஒன்லி எங்கள்கிட்ட இருக்கிறது இட்டாச்சி ஓப்டாமா எப்சன் டெல்லு எல்லாம் பிராண்டட் தான் நோ சைனா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஃபேமஸ் சூப்பர் பில்ஜிங்னாக்கா எங்களுக்கு 4 ஷாப் இருக்கு 4 ஷாப்லேயும் இருக்கு பேக்ல இருக்கு அந்த சைடில் இருக்கு இந்த பாக்ஸ் பீஸ் வந்து ஓப்பன் பீஸ் பழசு இது இல்லைங்களா இதில் வந்து நியூ பீஸ் மட்டும்தான் இருக்கு ஓப்டாமா மற்ற நீ இது வந்து இது இருக்கு உங்களுக்கு இன்ஃபோகஸ் இருக்கு ஓகே அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10000 தருவோம் 10000 இன்ஃபோகஸ் அது வந்து புதுசு என்ன அது புதுசு வந்தீங்கன்னாக்கா ரேட்டு வந்து
ஒரு 35 வரும். 35 வரும். ஆனா நம்மளுக்கு வந்து வெறும் வெறும் 10,000 செகண்ட் பீஸ்னால. ஆனா அதே வந்து நீங்க நியூ பீஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னாக்கா அதோட ரேட் வந்து எப்படி 90 மேல வரும் இன் ஃபோக்கஸ். அது இல்லாம நாங்க பெரிய பெரிய தியேட்டருக்குலாம் சப்ளை பண்றோம். ஆமா இது மேல இது வந்து என்எஸ் இருக்கு, சானியோ இருக்கு, எப்சன் இருக்கு. என்எஸ் இது எப்சன் வந்து இது லேட்டஸ்ட் மாடல். இது இதில் வந்து எல்லா சிஸ்டம்ஸும் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு 25,000 இது. அதே நீங்கள் நியூ பீஸ் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா 1,05,000 வருது உங்களுக்கு. 1,05,000 50,000 இல்லை வெறும் 1,00,000 1,00,000 1,05,000 3 months. இது டிஎல்பி இருக்கு. ஓகே இது என்னன்னா என்ன பிரைஸ் இது வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து வெறும் 12,000 தருவோம். 12,000 வெறும் 12,000 தருவோம். இப்போ இதே நீங்கள் ஆன்லைனில் போனீங்கனாக்கா இதோட ரேட் வந்து 90,000 வரும். 90,000 ஆமாம். என்ன 3D ரெடின்னு கொடுக்குறேன். ஆமாம் 3D இது 3D ப்ராஜெக்ட். 3D ப்ராஜெக்ட் ஓகே. இப்போ உள்ள லேட்டஸ்ட் இப்போ உள்ள ஜெனரேஷன் மாடல் இது நல்லா இருக்கும். அதுக்கடுத்து எடுத்தீங்கன்னாக்கா இந்த இது ஒன்று வருது. ஹிட்டாச்சி இப்போ எங்கள்கிட்ட வந்து ஹிட்டாச்சி இருக்கு. இது ஜஸ்ட் ஒன்லி வந்து 13,000 தான். ஒன்லி 13,000 தான், வெறும் 13,000. ஆக்சுவலாக எங்கள்கிட்ட வந்து எப்படின்னாக்கா சைனாவில் வாங்குற ப்ரைஸை வந்து நீங்கள் நம்மள்கிட்ட வந்து பிராண்டட்ல வாங்குறாங்க கொடுத்துருவோம். இது வந்து செகண்ட்ஸ். செகண்ட் இதுல இதுல நீங்க பூஸ் வாங்க போனீங்கனாக்கா எப்படி உங்களுக்கு 85 வரும். ஆமா ஆன்லைன்ல நம்மள்கிட்ட வாங்கினாக்கா வெறும் 30,000 வந்துடும். நியூ பீஸு நாங்கள் டாச்சி டாச்சி தரணும். அதே மாதிரி சோனி சோனி நீங்கள் வாங்க போனீங்கன்னா 60,000 ஆகுது. நாங்கள் வெறும் 18,000 கொடுத்துருவோம். 18,000 வெறும் 18,000 பட் ரிமோட் புதுசு புதுசு பேக்கிங்கோட இருக்கும். அந்த பீஸ் பாக்ஸ் கவரோட வரும், கேரி பேக்கோட அந்த ஹேண்ட்பேக் மாதிரி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும், அட்டாச்சி கேபிள் இருக்கும், கேட்லாக் இருக்கும், எல்லாமே இருக்கு. ஆமாம் நியூ பீஸ் வந்து நாங்கள் வெறும் வெறும் 18,000. இந்த பீஸ் வந்து இப்போ அந்த லாக்டவுன்லால எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் பீஸ் தான் இருக்கு. அப்போனா பாருங்க சேம் நீங்கள் சொல்கிற அதே மாடல் செகண்ட் சைஸ். ஆமாம் செகண்ட் சைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சொல்கிற மாடல் வந்து இந்த மாடல் தான், சோனி. சோனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அண்ணா வந்து இந்த இந்த சோனி ப்ரொஜெக்டரை பற்றி தான் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு, புதுசு சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா. அது வந்து இந்த இதே சேம் இதே மாடல் தான். இது வந்து பழச அவர்கிட்ட இருக்கிற பழைய மாடலு. இதுலேயே வந்து புதுசு வேணும் அப்படின்னாலும் அவர் வாங்கி தரேன்ருக்காரு. புதுசு என்னென்ன இருக்குது இருக்குது. ஆமாம் அது என்ன ரேட் சொன்னீங்க? அது வேணும் ஜஸ்ட் 18,000 தான். 18,000 வந்து அது புதுசு வாங்கினோம்னா அது நீங்கள் வெளியே கடையில் ஷோரூமில் வாங்கினாக்கா 60,000 மேலே வரும். 60,000 60,000 வாங்குற ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் புதுசாக பாக்ஸோடையே தரேன்றாரு. வெறும் 18,000 18,000 60,000 சோனி ப்ரொஜெக்டர் வெறும் 12,000 தரேன். நேரில் அண்ணன் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ப்ரொஜெக்ட் எவ்வளோ? இது வந்து செகண்ட்ஸ். இது வந்து செகண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 10,000 தான். 10,000 ஆமாம். எத்தனை நாள் யூஸ் பண்ணுங்க? இது வந்து அவர்ஸ் தான் நமக்கு கணக்கு. வாங்கிட்டு போய் சில பேர் வந்து வீக்லி யூஸ் பண்ணுவாங்க, மந்த்லி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் எப்பயாவது அந்த ஃபங்க்ஷன் கிஷன் வரும்போது போட்டு போவாங்க. ஆனால் ப்ரொஜெக்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கனாக்கா நீங்கள் டெய்லி ஒரு மூவி பார்க்குறது நல்லது. ஏன்னா அப்போ தான் ப்ரொஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இது வராது. ஏன்னா இதில் லேம்ப் இருக்குது, லேம்ப் போச்சுனாக்கா அது வந்து உங்களுக்கு 4,000-5,000 வந்து லேம்பு சார்ஜ் ஆகிடும். அப்புறம் மதர் போர்டு இருக்குது, அப்புறம் உங்களுக்கு தான் செலவாகும். நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா வீக்லி ஒரு 2-3 டேஸாவது ரன்னிங் பண்ணிடணும். ஆனால் அதே கண்டினியூவாக பார்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மூவி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் வந்து கேப் விடணும். இப்போ எப்படி நீங்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்கும்போது அப்புறம் இன்டர்வல் விட்றாங்க, அந்த இதுக்கு தான் மெயின். அந்த இதுக்காக ரிலாக்ஸுக்காக தான் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு டைம். அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ப்ரொஜெக்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொஜெக்டில் வாங்கினாலும் சரி கண்டினியூவாக பார்த்துட்டேவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் பார்க்காமல் வீட்டில் அப்படியே வச்சிருக்கவும் கூடாது அப்படிங்கிறது. ரெண்டுமே நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறது. ஆமாம். அப்படியே மூவி பார்த்தாலும் டெய்லி ஒரு மூவி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணி மூவி பார்க்கலாம். மூவி கண்டினியூவாக பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவர் கேப் போடுங்க. ஒரு 1/2 ஹவர் கேப் போட சொல்கிறாரு. ஓகே
சரிண்ணா, வேறு எந்த மாதிரி ப்ரொஜெக்டர் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது? இதெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட்டாச்சி வந்து பெரிய சிசர் ரேட் உள்ளது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். அது 40,000? ஆமாம், 40,000. ஆமாம், ஓகே. இது இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரு. ஓகே. ஆமாம், இது தேட்டர் ப்ரொஜெக்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs மேலே வருது. இது என்ன கம்பெனிகள் வந்து? இது வந்து இது என்ன கம்பெனி? ராது இட்டாச்சி. அது இது இது பானாசோனிக். ஓகே, பானாசோனிக். இப்போ இதே நீங்கள் நியூ பீஸ் வெளியே வாங்கினீங்கனா 8-10 lakhs மேலே வரும். நாங்கள் ஜஸ்ட்டு 2 lakhs தருவோம். ஆமாம், வந்து தியேட்டரில் நம்ம பார்க்குற படம்லாம் இந்த ப்ரொஜெக்டில் தான். அது மாதிரி ப்ரொஜெக்டில் தான் அவங்க வந்து காட்டுறாங்க. ஓகே, சில தியேட்டர்களுக்கு நாங்கள் சர்வீஸே பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது என்னது? இது வந்து ப்ரொஜெக்டு. இது வந்து இது என்ன கம்பெனிடாது? இதுவும் பானாசோனிக் தான். இது இங்கே இருக்கிறது எல்லாமே பானாசோனிக் தான். ஓகே, இது என்ன ப்ரைஸ் நம்பர்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1 lakh வரும். அது 1 lakh. ஆமாம், நம்ம வாங்கின ப்ரைஸு. இப்போ இதே நீங்கள் வந்து பெரிய ஷோரூமில் வாங்கினீங்கனாக்கா எப்படி உங்களுக்கு 5-6 lakhs மேலே வரும். 5 லட்சம் 6 லட்சம் வரும். நாங்கள் 1 lakh மேலே நாங்கள் தரோம். இதெல்லாம் 5,000 hours தான். 5,000 hours தான் கண்டினியூ. இதோட பல்பு போயிடுச்சு அப்படின்னா என்ன ரேட்டு நம்ம மாற்றோம்? இது நீங்கள் பல்ப் போயிடுச்சுனாக்கா எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 7-6 thousand மேலே வரும். நீங்களே மாற்றி? நாங்களே A to Z எல்லா ஸ்பேரும் வச்சுருக்கோம். மதர் போர்டு வச்சுருக்கோம், லேம்ப் வச்சுருக்கோம், உங்களுக்கு கிளாஸுன்னு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கள, சரி ஜஸ்ட் அழுக்கு இது தானே இருக்குது அப்படின்னு அழுக்காக இருக்குது, நீங்கள் கழட்டு துடைக்கக்கூடாது. அவர் சின்ன வேலை என்ன ஆயிருனாக்கா உங்களுக்கு வந்து பெரிய செலவு இழுத்து வச்சிடும். நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னாக்கா நாங்கள் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அதே நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னு வச்சிங்க, இப்போ உங்களுக்கு லேம்பு போயிடும் இல்லைனா அந்த கிளாஸ் போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 4-5 உங்களுக்கு பெஸ்ட்டாக போயிடும், செலவாயிடும். இதுவே நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன ஜென்ரல் சர்வீஸ் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ சார்ஜ்? அது நாங்கள் ஜஸ்ட்டு 500 முடிச்சிடும். 500 வெர்லி 500 நாங்கள் சர்வீஸ் எல்லாமே முடிச்சிருவோம். நாங்கள் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பூர்த்தி பண்ணிடுறோம். நாங்கள் ஆமாம் கண்ணாடி அழுக்காக இருக்குதுன்னு தொடச்சி. ஆமாம், தொடச்சிங்கனாக்கா 500 செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டு வீட்டையே பண்ணீங்க அப்படின்னா என்ன அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அது வந்து 5,000-6,000 செலவு வச்சிருவோம். அதனால் வந்து கண்ணாடி துடைக்கிற வேலையாக இருந்தால் கூட நீங்கள் அது வந்து எங்கள்கிட்ட வந்து கொடுங்க. நாங்கள் சின்ன வேலையாக தான் இருக்கும். நாங்கள் அதுக்காக ஆமாம் சின்ன வேலை தான். அதை அதை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் க்ளியராக ப்ராப்பராக பண்ணி தரோம். சில பேர் டிவி மெக்கானிக்கிட்ட கொடுப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா மொத்தமாக செலவு வச்சிடும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லேம்ப்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகேண்ணா, சொல்லுங்கள். இப்போ எதாவது ஜூம் பண்ணுங்க. லேம்ப் இருக்குது. நான் மைக் கையில் வச்சுருக்கேன். ஆமாம், இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு வந்து 5,000 hours 7-8,000 hours வரைக்கும் இருக்குது. இது வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4-5 வரும். உங்களுக்கு 4,500 வரும். இப்போ இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10-12,000 மேலே வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தியேட்டர் ப்ராஜெக்டுக்குள்ள இது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டுலாம் நாங்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கே நாங்கள் இது பண்ணி தரோம். உங்களுக்கு 3,000-4,000 எல்லா A to Z ஸ்பேர். உங்களுக்கு நீங்கள் ரிச்சி ஸ்வீட்டில் நீங்கள் வந்துட்டீங்கனால சூப்பர் பிளேஜிங்னால எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் வந்து ஃபேமஸ், தமிழ்நாட்டு லெவலில் ஃபேமஸ். ஆமாம், இது வந்து பேல் ஐட்டம் நினைக்கிறேன். இது என்னது? டெல்லு. ஆமாம், இது வந்து உங்களுக்கு இது வந்து 25,000 வருது. நியூ பீஸ். ஆமாம், நியூ பீஸ் புதுசு. நியூ பீஸ் இப்போ இதே நீங்கள் வெளியே வாங்கினா எப்படி 90,000 மேலே வரும். ஆமாம், நம்மள்ட வந்து ஜஸ்ட் அந்த ரேட் தான். 25,000 போட்டு. ஆமாம், போட்டு கொடுத்துருவோம். ஆமாம், அதுக்கப்புறம் பாக்ஸ் இருக்குது, 4K பாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபேன் இருக்குது, ப்ரொஜெக்டர் ஃபேனு, A to Z எல்லாமே இருக்குது. லேம்ப் இருக்குது, வீடியோ கேமரா கூட இருக்குது எங்கள்கிட்ட. லேம்ப் சோனியோட கேமரா இதாக பேட்ரி கிரிப்பு. ஆமாம், பேட்ரி கிரிப்பு அது சோனியோட. அது கூட நம்ம பண்ணுறோம் எலக்ட்ரானிக்ஸ். ஆமாம், கேமரா கூட சில நேரத்தில் இருக்கும். இப்போ லாக்டவுன்னால இப்போ ஸ்டாக் இல்லை. ஏன்னா இல்லைன்னா கேமராவை சுற்றி அடிக்க வச்சுருப்போம். இப்போ லாக்டவுனால எங்கள்கிட்ட. ஆமாம், எல்லாம் A to Z கேமரா. சோனி என்ன மாடல் அந்த பேட்ரி கிரிப்பு? அது வந்து சோனி வந்து அது என்ன மாடல்? அது சோனியோட மட்டும்தான் இருக்குதா? இல்லை சோனி மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. சோனியோட பேட்டரி கிரிப் தான் இருக்குது.
ஓகே. இது வந்து ஆன்லைனில் வாங்கினா என்ன ரேட் வரும்? இது நீங்கள் ஆன்லைனில் வாங்க போனீங்கன்னா இதோட ரேட் வந்து 8000 வரும். 8000 வரும். ஆமாம், நாங்கள் வந்து உள்ளி ஜஸ்ட் வந்து 3000 மட்டும் நாங்கள் செல்ஸ் 3000 கொடுத்துருவோம். 3000 புது பீஸ் தான், நியூ பீஸ் பாக்ஸ் பேக்கிங்கோட உள்ள. ஆமாம் ஓகே. ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 8000 மேடம். ஓகே. சோனியோட பேட்டரி கிரிப்பு இங்கே இருக்குது. அண்ணா வந்து ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் ஒரு போய்க்கு. வேணும் அப்படின்னா ஸ்டாக் முடிஞ்சது அப்படின்னா வேணும்னா கண்டிப்பாக வாங்கி தரேன்றது. ரெண்டாவது இந்த இந்த பீஸோட ரேட் வந்து ஆன்லைனில் வாங்கினோம்னா 8000 ரூபாயிலேருந்து 9000 ரூபாய்க்கிட்ட வரும் அப்படின்றது. ஆனால் இவர் வந்து வெறும் 3000 ரூபாய்க்கு கொடுத்துருவேன்றாரு. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட பார்த்துருக்குறவங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லேம்ப், இது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்டர் உள்ளது. இது 7000 hours 8000 hours வரும். இது வந்து வெறும் ப்ரொஜெக்டருடைய லேம்ப். இது இதுதான் உங்களுக்கு ப்ரொஜெக்டருக்கு மெயின். ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து லூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 அடியிலேருந்து 20-25 feet மேலே. இப்போ இது வந்து பெரிய ப்ரொஜெக்டுக்கு உள்ளது. இது ஆமாம், இது வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணால் ஒரு 50-60 அடிக்கு மேலே வரும் உங்களுக்கு ஃபிட் உள்ளது. இது நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா அதோடய ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து 25-30 வரும் உங்களுக்கு. நாங்கள் ஜஸ்ட்டு வந்து 10000 தரோம் உங்களுக்கு. 10000 ரூபாய்க்கு இது வரும். இது தியேட்டர் ப்ராஜெக்ட். இது என்ன மாடல், என்ன மாடல்? இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரும் எல்எம்பி லேம்ப் 105. எல்எம்பி லேம்ப் 105. பல சைஸ் இருக்குது எங்கள்கிட்ட. அனைத்து விதமான ஸ்பேர் இது லேம்புடைய இது எல்லாமே கிடைக்கும். அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட இருக்கிற எல்லா லேம்பும் வந்து ரேட்டு பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாகவே தரேன்றாரு. உங்கள்கிட்ட யாராவது ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, அதோட லைட் வந்து வாங்குறதுக்கு ரேட் அதிகம்ன்றதுனால வாங்காமல் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, தூக்கி மூலையில் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, நிறைய ஓரமாக வச்சுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் இருந்தாலும் அண்ணன் கடைக்கு வாங்க, எல்லா ஸ்பேருமே வந்து பாதிக்கு பாதி ரேட்டில் கம்மியாக தரேன்னு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து வெளியே வாங்கணும் அப்படின்னா 25000 சொல்கிறாரு அண்ணா. அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெறும் 10000 ரூபாய்க்கு தந்துடும் அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து நேராக அண்ணன் கடையை விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது அண்ணனோட கடையோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவரோட ஃபோன் நம்பரும் தரேன். நீங்கள் அவர் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கடை இருக்கா ஓப்பனாக இருக்கா அப்படி கேட்டு கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ரெண்டாவது இவர்கிட்ட வந்து நான் பார்த்த வரைக்கும் இவர்கிட்ட வந்து புதுசும் வச்சுருக்காரு, பழசும் வச்சுருக்காரு. நீங்கள் கேட்குற மாடல் வந்து புதுசு வேணும் அப்படின்னாலும் இவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. இல்லை எங்கள்கிட்ட இருக்குது, ஸ்டாக் இருக்குது, ஆல்ரெடி வச்சுருக்கு, எல்லா பீஸுமே வந்து ஸ்டாக் வச்சுருக்கு, செகண்ட்ஸும் இருக்குது, எல்லா பீஸுமே ஸ்டாக் இருக்குது. ஆமாம் இருக்குது. குடோன் எங்கேயே வெளியே எங்கேயே இருக்கிறாரு, அதில் வந்து குடோன் வந்து மேலே இருக்குது, அதில் வந்து எல்லா பீஸுமே அவர் வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன மாடல் நீங்கள் கேட்டு வரீங்களோ அந்த மாடல் கண்டிப்பாக இங்கே இருக்கும் அப்படிங்கிறது. புதுசு வச்சுருக்காரு, செகண்ட்ஸ் வச்சுருக்காரு. புதுசு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இவர்கிட்ட வந்து 50000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பாதிக்கு பாதி ரேட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும். நேராக அண்ணன் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். லேப்டாப் கூட நீங்கள் நல்லா புதுசு வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும். ஆமாம், அதுவும் நாங்கள் புதுசு நியூ பீஸ் சேல்ஸ் இருக்குது. புதுசு ஓல்டு இருக்குது, நியூ பீஸ் இருக்குது, செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, வர்ற கஸ்டமர் எந்த மாடல் வந்து எந்த மாடல் கேட்டாங்களோ அப்ரோச் பண்ணாலும் நாங்கள் ஓகே பண்ணுவோம், வாங்கி கொடுத்துருவீங்க. இப்படி அதெல்லாம் ரேட்டில் எப்படி இருக்கும்? அது வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வந்து வெளியே ஆப்பிள் வந்து 1 lakh இருக்குனாக்கா நாங்கள் ஜஸ்ட்டு 50000 கொடுப்போம். 50000 50000 கொடுத்துருவோம். 50000 கொடுப்போம். 45 இருக்குது, 40 இருக்குது. இப்போ எல்லாமே லாக்டவுன்னால இந்த ரெண்டாவது வந்து ஆன்லைன் கிளாஸ்னால இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து அதிகப்படியான லேப்டாப் சேல்ஸ் ஆகிருச்சு. இப்போ சர்ச்சமேத்து ஸ்டாக் இல்லை. ஆமாம், அடுத்து வரும். 1 week நாங்கள் வந்துடும். வந்தோன்னா நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க அண்ணன் வந்து லேப்டாப்பு சேல்ஸ் பண்ணுறாரு. பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி வாங்கி தரேன்றாரு, பாதி ரேட்டில் வாங்கி தரேன்றாரு. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அதே லேப்டாப் வந்து வித் பில்லோட கொடுக்கணும்னா பில்லு கிடையாது, பில்லு வராது. பில்லு வராமல் உங்களுக்கு வந்து பாதி ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவார். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா இவர் கடையில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதே மாடல் 50000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது இவர் வந்து கேமராவும் வாங்கி தரேன் இருக்கார். பாதி ரேட்டில் கேமரா இருக்குது, டிஎஸ்எல்ஆர் கேமரா, ப்ரொஜெக்டர், டிவி எல்லாமே வந்து டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பாதி ரேட்டுக்கு நான் பண்ணித்தர முடியும் அப்படிங்கிறாரு. நேரில் வந்து அண்ணன் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ரெண்டாவது பேட்டரி கிரிப்பு, கேமரா தேவைப்படுற எல்லா கேமரா ஸ்டுடியோவில் வச்சுருப்பீங்களா, அது தேவையான எல்லா அசசரிஸு, ரெண்டாவது கேமரா எல்லாமே வாங்கி தர முடியும். ஏன்னா அவரால் முடியுன்றாரு. அதனால் நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் அவர் வந்து வாங்கி தரது கிடையாது இருக்காது. பாதி பாதி ரேட்டில் வாங்கி தரதுக்கு அவர் கிடையாது இருக்காது. வேறு எங்கேயும் போகாதீங்க, அண்ணன் கடையை தேடி வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. காசை மிச்சப்படுத்துங்க. ரெண்டாவது உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டியோடு கொடுத்துருவார். எல்லாம் நீங்கள் என்ன வாங்கினாலும் எல்லாமே சர்வீஸ் வாரண்டியோடு உங்களுக்கு வந்துடும். எதுக்கும் பயந்துக்கு தேவையில்லை.